வணக்கம். நாளை 11/4/2022 திங்கட்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 7 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றினா முழுமையான தலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தலைப்படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட இல்லாத தொகுதிகள் நிறைய உள்ளது. அங்கெல்லாம் புதிய கல்லூரி தொடங்குவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் விரைவில் சேட்டலைட் போன் வழங்கப்படும் என அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அடுத்த அறிவிப்பு, சபரிமலை நடை இன்று மாலை திறப்பு, நாளை முதல் பக்தர்களுக்கு அனுமதி. கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சித்திரை விஷு பண்டிகைக்காக இன்று மாலை கோவில் நடை திறக்கப்படுகிறது. நாளை 11ஆம் தேதி அதிகாலை முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தினமும் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். 15ஆம் தேதி சித்திரை விஷு வழிபாடுகள் நடைபெறுகிறது. அடுத்த அறிவிப்பு, புதுக்கோட்டை மாவட்ட கோவில் திருவிழா காரணமாக நாளை 11/11 மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள் தலா ரூபாய் 225 குறைக்கப்படுவதாக சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் சனிக்கிழமை நேற்று அறிவித்துள்ளன. அடுத்த அறிவிப்பு, பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது சனிக்கிழமை நள்ளிரவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதை அடுத்து அவரது தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.